ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் சமைச்சி எக்ஸிஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீல கொஷின் நம்பர் எயிட் பார்க்க போகிறோம் எ கேட் இஸ் லொக்கேட்டேட் அட் த பாயிண்ட் மினஸ் சிக்ஸ் கமா மைனஸ் ஃபோர் இன் எக்ஸ் ஒய் பிளேன் அ பாட்டில் ஆஃப் மில்க் ஸ்கிப்ட் ஆட் ஃபைவ் கமா லெவன் த கேட் விஷஸ் டு கன்சியூம் த மில்க் ட்ராவலிங் த்ரூ ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் த பாத் இட் நீட்ஸ் டு டேக் இட்ஸ் மில்க் இப்போ இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எக்ஸ் ஒய் பிளேன் இருக்குது எக்ஸ் ஒய் பிளேன் அப்படிங்கிறது வந்து கோஆர்டினேட் பிளேன் இருக்குது இல்லையா அதை தான் எக்ஸ் ஒய் பிளேன்னு சொல்கிறோம் அப்போது ஒரு எக்ஸ் ஒய் பிளேனில் மைனஸ் சிக்ஸ் கமா மைனஸ் ஃபோருங்கிற பாயிண்ட்ஸில் வந்து கேட் இருக்குது அப்போது கேட் வந்து மைனஸ் சிக்ஸ் கமா மைனஸ் ஃபோருங்கிற பாயிண்ட்ஸில் இருக்குது அடுத்து மில்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கமா லெவனுங்கிற பாயிண்ட்ஸில் இருக்குது ஸோ இது வந்து மில்க் மில்க் வந்து ஃபைவ் கம்மா லெவனுங்கிற பாயிண்ட்ஸில் இருக்குது இப்போது இந்த கேட் வந்து இந்த மில்க் எடுக்கணும்னா இது வந்து ஒரு ஷார்ட்டஸ்டு டிஸ்டன்ஸ் வந்து இது ட்ராவல் பண்ணணும் ஓகேயா அந்த ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸோட ஈக்வேஷன் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ எப்பயுமே வந்து ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனை தான் நம்ம சொல்வோம் அப்போது இங்கேயும் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் ஆஃப் அ பாத் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சி எம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது நமக்கு தெரியும் டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டூ பாயிண்ட்ஸ் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுவோம் ஸோ அதுதான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம் இங்கே வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ் ஒன் எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ் டூ ஒய் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எழுதிருக்கான் பாருங்கள் எட் சி ஆஃப் மைனஸ் சிக்ஸ் கமா மைனஸ் ஃபோர் பி தி பொஷிஷன் ஆஃப் த கேட் அண்ட் எம் ஓ ஃபைவ் கமா லெவன் பி த பொஷிஷன் ஆஃப் த மில்க் இப்போ அடுத்து நம்ம எழுதிலாம் ஈக்வேஷன் ஆஃப் த பாத் அந்த பாரத் நேம் வந்து சிஎம் ஸோ ஈக்வேஷன் ஆஃப் த பாத் சிஎம் இஸ் ஃபார்மில் எடுத்து எழுதப் போகிறோம் டூ பாயிண்ட்ஸ் ஃபார்ம் y மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்வல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இப்போ இங்கே வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம் Y- மைனஸ் ஒய் ஒன் minus மைனஸ் ஃபோர் இருக்குது அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து நமக்கு பிளஸ்ன்னு ஆகிடும் ஸோ plus ஃபோர்னு கிடைக்கும் பை ஒய் டூ ஒய் வந்து 11 formulaல் இருக்க மைனஸ் எழுதிடும் Y1 ஒன் பாருங்கள் மைனஸ் ஃபோர் இருக்குது ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து நமக்கு பிளஸ்ஸுன்னு கிடைச்சிடும் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பார்த்தீங்கன்னா மைனஸ் சிக்ஸ் இருக்கு ஸோ இங்கே இங்கே ஒரு மைனஸ் இருக்கு பாருங்க ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் ஒன் ஆகிடும் ஸோ பிளஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் பை எக்ஸ் டூ எக்ஸ் டூ வந்து ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படிங்கும் நமக்கு பிளஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்குது அடுத்து ஒய் பிளஸ் ஃபோர் பை லெவன் பிளஸ் ஃபோர் வந்து ஃபிஃப்டீன் ஈக்குவல் டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் பை ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு லெவன் கிடைக்கும் இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம் ஸோ லெவன் வந்து லெஃப்ட் சைட் போயிடும் ஃபிஃப்டீன் வந்து ரைட் சைட் போயிடும் ஸோ லெவன் இன்ட்டு ஒய் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் இன்டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்னு கிடச்சிருக்கு இந்த லெவன் கொண்டு போய் இன்சைட் த ப்ராக்கெட் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ லெவன் இன்டூ ஒய் வந்து லெவன் ஒய் ப்ளஸ் லெவன் இன்டூ ஃபோர் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் இன்டூ எக்ஸ் வந்து ஃபிஃப்டீன் எக்ஸ் பிளஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸ் வந்து நைன்ட்டி இப்போது நம்ம இந்த டூ டேர்ம்ஸ் வந்து ரைட் சைட் மூவ் பண்ணிடலாம் ஏன்னா இங்க எக்ஸுக்கு பாருங்க பிளஸ் தான் இருக்கு இப்ப நீங்க இது ரெண்டையும் வந்து லெப்ட் சைட் கொண்டு வரும்போது எக்ஸுக்கு மைனஸ் ஆயிடும் ஓகே எப்பயுமே நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸுக்கு வந்து மைனஸே நம்ம எழுத மாட்டோம் ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு டேர்ம் வந்து நான் ரைட் சைட் மூவ் பண்ணிடுறேன் அப்போ இங்கே இதை எடுத்து எழுதிடலாம் ஃபிஃப்டீன் எக்ஸ் ப்ளஸ் நைன்ட்டி அப்போ இது அந்த சைடு போகும்போது நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும் ஸோ மைனஸ் லெவன் ஒய் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோனு கிடச்சிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் எழுதிக்கோங்க அடுத்து ஒய் டேர்ம் எழுதிக்கோங்க அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நைன்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸின்னு கிடச்சிருக்கு ஈக்குவல் டு ஜீரோ இதான் வந்து ரிக்வயர்டு இக்குவேஷன் That's all. Thank you.